சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தாடியை கேவலமாக பார்ப்பவன், தாடி உள்ளவர்களை அருவறுப்பாக பார்ப்பவன் அஞ்சு கொள்ளட்டும் பயந்து கொள்ளட்டும், அவனின் தூதரின் முகத்தை கேவலமாக பார்க்கிறான், என் ஹபீபின் முகத்தை இழிவுபடுத்துகிறான். இவன் நாசத்திற்குரியவன். ஏன் ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்க? என் தூதர் முகமது எதை விரும்புறாங்க? ஒரு யகூதி வந்தார், ஒரு முஸ்லிம் வந்தார், தாடி இல்ல, மீச மட்டும் நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாம் யாரு? யகூதிகள். யாரு இவங்க? யகூதிகள். வந்தார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கப்பா தாடியா காணும் முகத்துல? அவர் சொன்னாரு, இவன் எஜமானன், அம்மாளுக்கு மாதிரி என் எஜமானன், என் கம்பெனி மேனேஜர், எங்க வாப்பம்மா எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துட்டா. அப்படியா? என்னுடைய முகத்துல என்ன இருக்குன்னா, நீங்க தாடி வச்சிருக்கீங்க அல்லாஹ்வுடைய தூதரே. நான் யாருக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் எஜமானன் எனக்கு சொன்னான் வைத்திருக்கிறேன். சுத்தம் கண்ணியம் இன்னைக்கு, அதான் ஃபேஷன், அதான் அழகு இன்னைக்கு, அதான் பியூட்டி. தாடி வச்சா சுப்ஹானல்லாஹ், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்க நம்ம பக்கத்துல இருந்தா கூட தூரமா போய் நின்றுப்பாங்க. ஏன் சுப்ஹானல்லாஹ்? அப்படித்தான் இந்த ஒரு சுன்னத்தை சொல்கிறேன். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் நாளுக்கு நாள் புறக்கணிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். இவர்கள் கூட பாக்கல.